Hi friends, so in this video, we will talk about the Rise of Marathas and Peshwas second part. We will talk about the batch course. We will talk about the batch course. We will start the group and prelims as well as mains batch course 27th October. We will talk about the batch course group to group to prelims batch course 27th October. So, we will talk about the subscription. So, we will choose month wise. In case you choose 12 months, choose. So, we will talk about the referral code 10% offer. We will talk about the referral code Komla Valley. So, Komla Valley. சொல்லக்கூடிய ரெஃபரல் கோட யூஸ் பண்ணினா 10% ஆஃபர் கிடைக்கும். அதாவது மாதம் 779 ரூபாய் கட்டிறதுக்கு பதிலாக மாதம் 701 ரூபாய் வந்து நீங்க கட்டிக்கலாம் இந்த 10% ஆஃபருக்கு. சோ இந்த 1 இயர் டியூரேஷன் நீங்க வந்து TNPSC கேட்டகரியில இருக்க எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் கிளாसेस நீங்க பாத்துக்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கப்புறம் பார்த்தா டெஸ்ட் சீரிஸ், ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ், செமினார் தேர்வு தொடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிக்கோள்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் சீரிஸ், குரூப் 4 விஓ டெஸ்ட் சீரிஸ், இலக்குன்னு சொல்லக்கூடிய சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரிஸ், சமச்சு புக் டெஸ்ட் சீரிஸ், இது வந்து 6 to 10 ஸ்டாண்டர்டுக்காக எடுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லிட்டு எவ்ரி வீக்கெண்ட் 3 PM அண்ட் 6 PM உங்களுக்கு எடுக்கிறாங்க. 2010 to 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் இன் தமிழ் 3 PM அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இங்கிலீஷ் வந்து 6 PM. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்க. ஃப்ரீன்னு போது உங்களுக்கு வந்து லிமிட்டட் சிலபஸ் தாங்க. இந்த ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ், அன்லிமிடெட் ப்ராக்டிஸ் டெஸ்ட், அன்லிமிடெட் PDF நோட்ஸ், டாக்டரிங் செஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இணைஞ்சுக்கோங்க அன்அகாடமியில். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து மராத்தாவுடைய அந்த சிவாஜியுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ சிவாஜி மற்றும் அவுரங்கசீப் பற்றி பார்த்துலாம். ஸோ சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா சூரத்தை வந்து சூறையாடிப்பார். சூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூறையாடிப்பார். 1664 போல சூறையாடிப்பார். ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய கப்பல் தளங்கள், அந்த போர்ட் எல்லாமே வந்து சூறையாடிப்பார். ஸோ அவுரங்கசீப் வந்து இதனால பெரிதும் கோபம் விட்டுருப்பார். யார் மேலே? சிவாஜி மேலே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணார், ஒரு ஆர்மியை வந்து இது பண்ணுறாரு. ஸோ அனுப்புகிறாரு. அது யாரும் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர ஜெனரல், ராஜபுத்திர தளபதியின் கீழ் வந்து அனுப்புகிறாரு. அந்த ராஜபுத்திர தளபதியும் யார் பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங். இந்த ராஜா சிங் ஜெய்சிங் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ சிவாஜியுடைய ஸோ இடங்களை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. ஃபோர்ட் எல்லாமே, அவருடைய கோட்டைகள்லாம் வந்து கையகப்படுத்துகிறார். அமே பிஜப்பூரையும் வந்து என்ன பண்ணுறாரு, அனெக்ஸ் பண்ணிக்கிறார். பிஜப்பூரையும் வந்து என்ன பண்ணுறாரு, கைப்பற்றிருக்கார். ஸோ இது போல தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய இடங்கள் எல்லாமே வந்து அவர் எடுத்துக்கிறதால, ஸோ உடனே வந்து சிவாஜி கடைசி என்ன பண்ணுறாரு, அமைதி பீஸை வந்து சால்ட் பண்ணுறாரு. இதனுடைய விளைவாக ஹி ஈல்டட் ஃபோர்ஸ்டர்ஸ் ஹி ஹேட் சீஸ்ட். ஓகேங்களா? ஸோ தாம் கைப்பற்றிய கோட்டைகளை வந்து நான் வந்து உங்களுக்கு என்னது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மன்சாப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பை வந்து இவங்க வந்து கப்பம் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மன்சாப்தர் சர்வீஸை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் முகலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். த முகல் சர்வீஸ் ஃபார் த கான்குவஸ்ட் ஆஃப் பிஜப்பூர். ஓகேங்களா? ஸோ என்ன, ஸோ என்ன பாருங்க, மன்சாப்தர் பொறுப்பேற்று பிஜப்பூரை கைப்பற்றவும் சம்மதித்தார். ஓகேங்களா? ஸோ அந்த பிஜப்பூரை கைப்பற்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு உதவுறேன்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹி அக்ரி டு விசிட் எம்பரல் கோர்ட் அட் ஆக்ரா. ஓகே, ஜெய்சிங்கோட என்ன பண்ணுறாங்க, சரி நான் ஆக்ராக்கு வரேன், எதுக்கு அவுரங்கசீப்பை பார்க்கறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஆன் த அட்வைஸ் ஆஃப் ஜெய்சிங். ஸோ ஜெய்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சார் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த அவுரங்கசீப்க்கு அவருடைய அவையில் வந்து பெரிதும் வந்து அவமானப்படுத்தப்படுறாரு. அவமானப்படுத்தப்பட்டு ஜெயிலில் அனுப்புகிறாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன, சாப்பிள் கூடையிலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மராத்தர்களுடைய ஐ மீன் இதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பாருன்னா, ஸோ அவர் வந்து டெக்கான் பகுதியில் வந்து மராத்தர்ஸுடைய பங்களிப்பை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணிப்பாரு, ஸோ இவர் ஒரு ஃபோர்ஸ் வந்து அனுப்புறாரு. ஓகேங்களா? 1614 ஸோ முகல் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜியுடைய நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா 1664 வந்து பார்த்தீங்கன்னா சூரத்தை வந்து துருவெடுப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1670 சிவாஜி வந்து என்ன பண்ணுறாரு, முகல் ஆர்மியை வந்து என்ன பண்ணுறாரு, பிளண்டர் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ 1674 வந்து ராய்கட்ல வந்து என்ன பண்ணுறாரு, தனக்கு சிவாஜி, அதாவது சிவாஜி வந்து தனக்கு சத்ரபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை வந்து சூடிக்கிறார். எங்கன்னா ராய்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதுதான் வந்து அவருடைய காப்பீட்டெலாம் வந்துருக்கும். ராய்கர்னு சொல்லுவாங்க, ராய்கட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய அம்மா ஜிஜாபாய் வந்து என்னது சந்தோஷமாக இறந்துறாங்க. ஸோ அவரை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இதெல்லாம் வந்து நமக்கு 11th புக்கில் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க, டக்குன்னு முடிச்சாங்க. சிவாஜி வந்து தன்னுடைய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாம்பூஜி, அதாவது மகனை வந்து நல்வழிப்படுத்தணுன்றதுல அதுலேயே வந்து அவருக்கு வந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுமே வந்து அடிக்கடி முகல்ஸுடைய ஃபோர்ஸஸ் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துக்கும். ஸோ கடைசியாக வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஃபீவர் மற்றும் டிசென்ட்ரியால 53rd வயதில் வந்து இறந்தனால 1680 ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து சிவாஜி எது போச்சு. ஸோ சத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பாரசும் நட்டும் கூட பத்தின்னு சொல்லக்கூடிய தலைவன் மாஸ்டர் ஆஃப் த லார்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஈக்குவலண்டான சம்ஸ்கிருத வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரரசன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இச்சொல்லே மராத்தர்கள் குறிப்பாக சிவாஜி வந்து என்ன பண்ண பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ எப்போ கார்னேஷன் பண்ணால் 1674 June 6 அது ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ மராத்தாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கு. ஸோ சிவாஜியுடைய காலகட்டத்தில் அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமாக மூன்றாக வந்து பிரிச்சிருப்பாரு. ஸோ என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவருடைய மக்கள் பிரஜைகள் வந்து எந்த ஒரு கஷ்டமும் அனுபவிக்க கூடாது, அவங்க சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு முதல் வட்டத்தில் மக்களின் மீது அக்கறை கொண்ட அவர் எந்த வகையில் மக்கள் துன்புறுத்தப்படுவதை அனுமதிக்கவில்லை. இரண்டாவது பாருங்க, அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை வந்து என்ன பண்ணல, மேற்கொள்ளவில்லை. ஓகே, ஸோ டைரக்ட் இன்ட்ரப்ஷனை வந்து பண்ணல. ஹி வந்து ஹி அக்ளைம்ட் சுசனிட்டி, மேலாதிக்கம் செலுத்தினாலும் என்ன பண்ண, ஹி ப்ரொடெக்டட் த, ஸோ ஹி ஹட் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டட் ஹிம், ஐ மீன் அட்மினிஸ்ட்ரேட் ஹிம் இன் செல்ஃப், ஐ மீன் ஹிம் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதாவது அவரே வந்து அந்த நிர்வாகத்தை மேற்கொள்ளலன்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹி ப்ரொடெக்டட் பீப்புள், ஸோ மக்களை வந்து பாதுகாக்கிறார் எதில், இந்த ஃப்ரம் த லூட் அண்ட் பிளண்டர் ஆஃப் அ விச் தேர் ரெக்வயர்ட் டு பே அ சவுத். ஸோ சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து என்ன பண்ணும், கப்பம் கட்டணும். ஓகேங்களா, ஸோ அதன் மூலியமாக மக்களை வந்து பாதுகாத்தார். அதாவது மொத்த வருமானத்தில் 1/4 வந்து பாதுகாப்பு பணமாக வந்து கட்டணும். சர்தேஷ்முகின்னு சொல்லக்கூடியது வந்து இது வந்து எக்ஸஸான டேக்ஸ். ஸோ இது வந்து 1/10 அரசருக்கான கட்டணமாக வந்து வழங்கணும், 50 டென்ஸ் 2. ஓகேங்களா, ஸோ அப்போ சர்தேஷ்முகின்னு சொல்லக்கூடிய அது வந்து எக்ஸ்ட்ரா 1/10 ஆஃப் 50 டென்ஸ் 2 வந்து வழங்குறாங்க. ஸோ தேர்ட் சர்க்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தேஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடிய தேஷ்முக்ஸ் வந்து யார் பார்த்தினா கிட்டத்தட்ட 20-100 ஸோ கிராமங்களை நிர்வகிப்பவர் தான் வந்து யார் பார்த்தீங்கன்னா தேஷ்முக்ஸ். ஓகே, ஸோ கிராமங்களை நிர்வகிக்கிறவர் தான் வந்து தேஷ்முக். 20 முதல் 100 வரையிலான கிராமங்கள், ஸோ கிராமங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு வந்து இருந்தது தான் வந்து தேஷ்முக்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்மேன் இருப்பார், அதுதான் வந்து பட்டேல். அந்த பட்டேலுக்கு கணக்கராக இருக்கிறவருடைய தான் வந்து குல்காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் லோக்கல் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக விளங்குச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிராஸ் ரூட் லெவலில் கிராம நிர்வாக முறையெல்லாம் வந்து சிறந்து விளங்குச்சு, உண்மையான அரசாங்கம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, செயல்பட்டுனருன்றாங்க. ஸோ அடுத்த பார்த்தினா ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சிவாஜியுடைய பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. இவருடைய பேக் போன் என்ன பார்த்தா, ஆர்மி பேக் போன் பார்த்தீங்கன்னா இன்ஃபான்ட்ரி, அதாவது காலாட் படைன்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக இவருடைய குதிரைப்படை வந்து நல்ல க்ரோத் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பர்சனலாக சிவாஜியால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருப்பாங்க. ஓகே, சிவாஜி வந்து சில சோல்ஜர்ஸ் அவரே வந்து டேரெக்டாக எலக்ட் ஐ மீன் சூஸ் பண்ணிப்பாருமா. ஓகேங்களா, ஸோ ரிட்டையர்டு கேப்டன்ஸாக இருப்பாங்க, வயசான ரிட்டையர்டு கேப்டன்ஸ்லாம் அவங்களாம் வந்து என்னது, ஸோ ஃபோர்ட்டுக்கு வந்து கார்டியன்ஸாக வந்து நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான், அஷ்டபிரதான் சொல்லக்கூடிய வந்து 8 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அஷ்டபிரதான் யாருடைய அவையில், சிவாஜியுடைய அவையில். ஓகே, ஸோ அதில் முக்கியமான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேஷ்வா, பின்னால் இவங்க தான் வந்து பேஷ்வாக்கள் வந்து ரூல் பண்ணிப்பாங்க. பேஷ்வா வேர் ஈக்குவலண்ட் ஆஃப் அ பிரைம் மினிஸ்டர் என் மராத்தா என் பேர். ஓகேங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா தி வேர் சபார்டினேட் டு சத்ரபதி, அதாவது அரசருக்கு அடுத்தபடியாக. ஓகேங்களா, ஸோ சபார்டினேட்டாக வந்து துணையாக வந்து இருந்திருப்பாங்க. ஓகேண்ணா, ஸோ அதேமாரி ஷாகு மகாராஜ் வந்து என்ன பண்ணிப்பாரு, ஸோ அது ஷாகு வரும்பொழுது பேஷ்வாக்கள் வந்து என்ன டிஃபேக்டோ ஆஃப் அ மராத்தா ரூலராக இருப்பாங்க. ஸோ ஷாவுடைய காலகட்டத்தில் பேஷ்வாக்கள் வந்து உண்மையான மராத்தா ரூலராக வந்து ஆகியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சத்ரபதி ரூல் வந்து என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேரலையில் மட்டும்தான் இருந்திருக்குன்றாங்க. ஸோ சிவாஜி பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா முகல் ரெவன்யூ சிஸ்டம் வந்து அவர் வந்து அட்மிட் பண்ணிப்பார். ஸோ அந்த ரெவன்யூ சிஸ்டத்தை வந்து இவர் கையாண்டிருப்பார். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஈல்டிங், ஸோ அதாவது என்னன்னா ஆக்சுவல் ஈல்ட் ஆஃப் கவர்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 3/5 வந்து கல்டிவேட்டர்கிட்டையும் 2/5 வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டையும் எடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதாவது ஒரு 5 மூட்டர் இருக்குன்னா, ஸோ 3 வந்து யாருக்கு கல்டிவேட்டர்கிட்டையும் 2 வந்து கவர்மெண்ட்கிட்டையும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிவில் கேசஸ் கண்டினியூ டு பி டிசைட் பை த பஞ்சாயத் வில்லேஜ் ஓகே எல்லாமே வந்து இருந்தது. அதுமாதிரி கிரிமினல் லா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தண்டிக்கப்பட்டதுனா ஹிந்து லா புக்ஸால் வந்து தண்டிக்கப்பட்டனர். யார் இந்த அஷ்டபிரதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்த் பிரதான் ஆர் பேஷ்வா, அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. பேஷ்வாக்களை வந்து நம்ம சொல்லுவோம் பிரைம் மினிஸ்டர். அடுத்ததான் அமித்யா ஆர் மசமுதர் ஃபினான்ஸ் மினிஸ்டர், சுர்னவீஸ் ஆர் சச்சிவ் செக்ரட்டரி, பாக்யா நவீஸ் இன்டீரியர் மினிஸ்டர், சராய் நவபத் சேனாதிபதி கமாண்டர் இன் சீஃப், சுமந்தார் துபி ஃபாரின் மினிஸ்டர், நியாயதீஷ் சீஃப் ஜஸ்டிஸ், பண்டித ராவ் ஹை பிரிஸ்ட். இவங்களா வந்து அஷ்டபிரதான்ல இருக்கக்கூடிய இருந்த நபர்கள். ஷாம்புஜி, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷாம்புஜி, ஷாம்புஜி வந்து யார் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு அடுத்து வந்தவர் தான் ஷாம்புஜி. இவர் வந்து தொடர்ச்சியாக அனாஜி தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட வந்து போராடி அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணார், ஸோ மராத்தா கிங்டத்தில் வந்து அறிநேயர்கள். ஸோ துர்காதாஸ் ஆஃப் ரத்தூர் மார்வார், அதாவது துர்காதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ரத்தூர் மார்வார் அதை சார்ந்தவர். ஸோ அவுரங்கசீப்புடைய கலகம் செய்த அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மகன், இவங்க எல்லாமே வந்து ஷாம்பாஜி கோட்டைக்கு வந்து வராங்க.
சங்கம் வந்து தஞ்சம் போகிறாங்க. அவுரங்கசீப்புக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஓகேங்களா, சிங்க வரத்து ஷாம்புஜி வந்து தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஸோ மராத்தா அண்ட் ஷாம்புஜி வேறு நோ இன் பொசிஷன் டு ரெசிஸ்ட் முகல்ஸ். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து மராத்தாஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க. ஓகேங்களா, முகல்ஸை வந்து எதிர்க்கக்கூடிய நிலைமையில வந்து அவங்க கிடையாது. அவுரங்கசீப் என்ன பண்ணார், டெக்கானுக்கு வராரு 1681. அவுரங்கசீப்போடைய மெயின் எய்மாக இருந்துச்சு பிஜப்பூரை இணைக்கணும், கோல்கந்தாவையும் இணைக்கணும். ஓகேனா, ஸோ இரண்டு சுல்தான்ஸுமே வந்து அவுரங்கசீப்க்கு வந்து அடிப்பணிஞ்சிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்புஜி மற்றும் காவி கைலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடியங்களா, இரண்டு பேரும் காவி கைலாஷ் இவருடைய மந்திரி. ஓகேங்களா, ஸோ அவரு வந்து அதாவது விச்சுடு விக்குன்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவர் பேச்சு காவி கைலாஷ் பேச்சை கேட்டு தான் வந்து இவர் வந்து எல்லாமே செய்வார். ஸோ இரண்டு பேருமே வந்து சாகடிச்சிருவார். ஓகேங்களா, ஸோ இதை சொன்ன பாருங்க. ஸோ ஷாம்புஜி வாஸ் அ ப்ரீஸ்ட். ஓகேனா, ஸோ ஃபேமிலி ப்ரீஸ்ட். ஓகேனா, ஸோ ஷாம்புஜி வாஸ் அண்ட் த மந்திரின்னு சொல்கிறேன், ஃபேமிலி ப்ரீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விக்குடு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இஸ் ஃபேமிலி ப்ரீஸ்ட் யார் பார்த்தா காவி கைலாஷ். இந்த காவி கைலாஷ் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து ஷாம்புஜியை வந்து ஐ மீன் சிவாஜி வந்து ஷாம்புஜியை கூப்பிட்டு வந்து காவி கைலாஷ் கிட்ட என் பையனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வாரணாசியில் வந்து விட்டுட்டு போயிருப்பார் ஆக்ராக்கு. அதுக்கப்புறமேட்டு ஷாம்புஜியை வந்து பத்திரமா ராயகருக்கு கூட்ட வந்தாரு இந்த காவி கைலாஷ். இந்த காவி கைலாஷ் பார்த்தீங்கன்னா இவர் சொல்றதுதான் வந்து கேட்டு என்ன பண்ணிப்பாரு ஷாம்புஜி வந்து நடந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து ஒரு சிறந்த ஸ்காலர் அண்ட் போயிட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா விச் கிராஃப்ட் இந்த மாந்திரிகம்லாம் பண்ணுறதால மற்ற ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ஸ்க்கு இவர் மேலே வந்து ஒரு வெறுப்பு தான் வந்து ஐ மீன் ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துக்கு முஸ்லீம் தான் ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துக்கு வந்து இவர் மேலே வந்து வெறுப்பு தான் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷாம்புஜி வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் வாஸ் கேப்சர் பை முகல் ஆர்மி. அந்த சமயத்தில் காவி கைலாஷம் வருதுனால இரண்டு பேருமே வந்து என்ன பண்ணாங்க தூக்கில் போட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷாஹு மகாராஜ். ஷாஹு மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து யார் பார்த்தா சிவாஜியுடைய பேர் தான் ஷாஹு. ஷாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் அர்த்தம். இந்த ஒரிஜினல் பேர் வழங்கியது யார் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். அவங்க தாத்தாக்கு கான்ட்ராஸ்ட் கேரக்டர் இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லி பாருமா. ஹி ரூல் ஃப்ரம் த இயர் 1708 டு 1749. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 18th century இவர் தான் வந்து ரூல் பண்ணிப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஸோ 18th century பாதிலேருந்து இவர் தான் வந்து இது பண்ணுங்க. ஷாஹு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பணி செய்தவருக்கு வந்து அதிகாரப்பூர்வமான ஓகேங்களா ஸோ அதிகார கன்ஃபர்ம் அதிகாரப்பூர்வமான உருவங்களை வந்து உரிமைகளை வந்து அவங்களுக்கு வழங்கினாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது கூட வந்து கிடையாது. ஸோ ஷாஹு வந்து கிட்டத்தட்ட 40 வருடம் வந்து ரூல் பண்ணிப்பாங்க. ஸோ மராத்தா கண்ட்ரோல் ஃப்ரம் விச் ட்ரிபியூட் வாஸ் ரெகுலர்லி எக்ஸ்ட்ராக்டட். ஓகேங்களா, ஸோ அந்த மராத்தாஸுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அவங்க கீழே இருந்த பகுதிகளில் இருக்கிறது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து இந்த கட்டுப்பட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் இன்க்ளூடிங் லேண்டட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராஃபிட் ஃப்ரம் த ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது அரசு பணியின் மூலியமாக ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணாங்க ஸோ சலுகையில் வந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த வந்து பேஷ்வா. பேஷ்வாஸ் பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் வந்து பார்த்தீங்கன்னா 1730 to 1720 வரைக்கும் வந்திருப்பார். இவர் என்ன பண்ணிப்பாங்க, ஸோ பிகின் இஸ் கெரியர் அஸ் அ ஸ்மால் ரெவன்யூ அஃபிஷியல்ஸ். ஓகேங்களா, ஒரு ரெவன்யூ அஃபிஷியலாக வந்து என்ன பண்ணுவாங்க வருவாய்த்துறை சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தான் இருந்திருப்பார். பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 1713 பேஷ்வா வந்து ஆயிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாஹு வந்து 20 years old. ஓகேங்களா, ஸோ அதாவது விஸ்வநாதருடைய எல்டஸ்ட் சன்னா பாஜ்ரா வந்து இந்த பேஷ்வா வந்து நியமிச்சிருப்பார். ஓகேங்களா, அது நியமிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாஜ்ரா 1720 to 1740 பாஜ்ரா என்ன பண்ணுறாரு மேஜர் மராத்தாஸ் அதாவது ஸோ முகல்ஸுக்கு எதிராகவும் நிசாம் ஹைதராபாத் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்துக்கு எதிராகவும் என்ன பண்ணாரு அவர் வந்து நடவடிக்கை ஏற்படுறார். மிலிட்ரி நடவடிக்கை வந்து ஏற்படுத்துறார். ஹி அசீம் த பவர் ஆஃப் கமாண்டர் இன் சீஃப். இவரே வந்து அந்த ராணுவ தளபதிக்கான அதிகாரம் இருந்து பெற்றிருக்கார். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஹி கேவ் அ கமெண்ட்ஸ் டு காய்கவத் ஹோல்கர் ஷிகண்டி ஃபேமிலிஸ் ஹூ ஹேவ் பின் லாயல் டு த எம்பரர் ஷாஹு ஹிஸ் ஃபாதர் பாலாஜி விஸ்வநாத் டு ஹிம். ஓகேங்களா, ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஓகேண்ணா ஸோ தேஷ்முக்கில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அவர் சார்ந்து இருக்க விரும்பல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு அப்போ இருந்த ஓகேங்களா ஸோ பேஷ்வாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேரரசர் ஷாவுக்கும் அதுக்கப்புறம் அவருடைய தந்தை பாலாஜி விஷ்ணுவாதுக்கும் அவருக்கு விசுவாசமாக இருந்த காய்கர் ஓகேங்களா ஸோ காய்கர் ஹோல்கர் சிந்தியா ஸோ ஆகிய குடும்பங்களுக்கு வந்து அது அதிகாரங்களை வந்து வழங்கினார் ஸோ தேஷ்முக்கு பதிலாக. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க இது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராமினென்ட் மராத்தா ஃபேமிலிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன மராத்தா முக்கிய மராத்திய குடும்பங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து வந்து கொஞ்சம் பேர் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபால் ஆஃப் மராத்தாஸை பற்றி பார்த்துலாம். ஓகேண்ணா, ஸோ இன்னும் நம்ம 11th book நிறையா இருக்குது அந்த கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி.